ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கு கூட இந்த இளம் சிறகல் எபிசோட் 25th வர்ஷிப் டைமில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு கூட நம்ம இந்த செக்ஷனில் வந்து தேவனை ஆராதிக்க போகிறோம். என் கூட சேர்ந்து எல்லாரும் தேவனை ஆராதிக்கலாமா? அவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன். ஸோ நீங்கள் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டு என் கூட சேர்ந்து தேவனை அவரோட பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கலாம். அவர் வந்தால் போதும், நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையுமே மாறும். நிறைவான தேவன் அவர் வரும்போது குறைவுகள் எல்லாமே மாற்ற வல்லவர் அவர். எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு பாடல், நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் போதும் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளுமே மாறப்போது. அதை உணர்ந்து இந்த பாடலை நீங்கள் என் கூட சேர்ந்து பாடுங்க. நீங்கள் எல்லாருமே கேட்கலாம், ஆண்டவரே நீர் என் கூட இருங்கப்பா, நீர் வந்தா போதும் என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையுமே மாறி போகும். நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறோம்? நம்ம கூட தான் தேவன் இருக்கிறாரு. அந்த தகப்பன் மட்டும் நமக்கு போதும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பிரச்சனையுமே ஒரு செகண்ட்ல ஆண்டவருக்கு மாத்துறதுக்கு அவர் வல்லவர். மலை போல பிரச்சனை வந்தா கூட அவர் அதை பனி போல உருக செய்கிற தேவன் தான் நம்மளோட தேவன். ஆனா நம்ம வந்து நம்பிக்கையோட அவர்கிட்ட கேட்கும் போது அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராகி தேவன் தான். இந்த நம்பிக்கையோட நிறைவான தேவனே நீங்க வாங்கப்பா, நீர் வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறுமே, நீர் வந்தால் போதும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை மாறும். நிறைவே நீர் வாருமே, அவர் மட்டும் போதும் நம்ம வாழ்க்கையில. வேற இந்த உலகத்துல நமக்கு எதுவுமே தேவையில்லை, அவரோட பிரசன்னம் போதும் நமக்கு. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. எல்லா குறைவையும் மாற்ற நீர் வல்லவரப்பா. நீர் வாங்க ஆண்டவரே, நீர் வந்தா சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். என்ன பிரச்சனையா இருக்கட்டும் ஆண்டவர் வந்தா போதும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவர். அவருக்கு தெரியாம நம்ம தலை வைக்கிற ஒரு முடி கூட விழாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த பிரச்சனைகளை நமக்கு எம்மாத்திரம், ஆண்டவர் வந்தா மட்டும் போதும். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் ஆண்டவரால் முடியும். ஆனால் நம்ம அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமா? எந்த பிரச்சனை வரட்டும், சரி எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படி நம்ம சோர்ந்து போயிட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை, நம்புங்க. அவர் வந்தா போதும் நம்ம வாழ்க்கையில். அன்னைக்கு சகிவ் வீட்டில் வந்து ஆண்டவர் வந்தார். அவன் செஞ்ச எல்லா பாவங்களையும் ஆண்டவர் மன்னித்து அவனோட வீடு ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நம்ம வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே ஆண்டவர் வந்தால் போதும் எல்லா பிரச்சனையும் அவர் மாற்ற வல்லவர். ஒருவேளை வனாந்திரமான வாழ்க்கையில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்களா, வனாந்திரத்தில் ஆண்டவர் வந்து ஒரு அற்புதம் செய்ய வல்லவர். அதை வயல்வெளியாய் மாற்றுகிற தேவன், அவர் வந்தால் போதும். இந்த நேரத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீங்கள் இறங்கி வாங்கப்பா,
ஆண்டவரே இந்த வர்ஷிப் டைம்ல உங்களுடைய பிரசன்னங்களை வழி நடத்துட்டோம்ப்பா. ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்துங்கப்பா. வனாந்திரத்தை நீர் வயல்வெளியாய் மாற்றுகிற தேவனப்பா. நீர் வாங்க ஆண்டவரே. எல்லாரும் இந்த ஸ்டான்ஸாவ சொல்லலாமா? வனாந்திரம் வயல்வெளியாய் மாறுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானது பயர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. பலவீனம், நான் இனி இப்படி தான் இருக்க போகிறேன், என்னை யார் சுகப்படுத்துவான்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் பலவீனத்தில் ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். அவருடைய தழும்புள்ள கரம் நம்மை சுகமாக்கியது. இப்போ அந்த ரத்தம் நம்மளை கழுவட்டும். உன் பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பலவீனத்தை அவர் பலனாய் மாற்றுகிற தேவன். இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள கூப்பிடலாமா? ஆண்டவரே, பலவீனமான ஒரு பாத்திரம்தான்ப்பா, நீர் என்னை பலவானாய் மாற்றுங்க ஆண்டவரே. என் பலவீனத்தை நீங்க மாற்றி போடுங்க. நீர் வாங்க ஆண்டவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் அப்பா. சுகவீனத்தை அவர் சுகமாய் மாற்றுகிற தேவன். நம்பிக்கை இருந்தா மட்டும் போதும், அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். ஸ்டான்ஸா உணர்ந்து ஒருவேளை பலவீனப்பட்டிருக்கீங்களா, ஆண்டவர்கிட்ட இந்த நேரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பலவீனத்தை நீங்கள் பலனாக மாற்றுங்கப்பா. என் சுகவீனத்தை நீங்கள் சுகமாய் மாற்றுங்க. நீர் வாங்க ஆண்டவரே. நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும்ப்பா. நிறைவானவரே நீர் வாருங்க. கூப்பிடலாமா அவரை? பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. வேற யாரையுமே நம்பலப்பா. என் நம்பிக்கை எல்லாமே நீர் தான் ஆண்டவரே. என் நம்பிக்கையின் காரணர் நீர் அப்பா.
உம்மை மாத்திரம் நான் நம்ப, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒருவேளை என் பாதை எல்லாமே அந்தகாரமாக இருக்கலாம், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு கூட நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். ஆனாலும் நம்மளோட நம்பிக்கை அவராக மாத்திரம் இருக்கலாம். ஒருவேளை இந்த வாலிப பிராயத்தில் நம்ம யாரோ ஒருத்தரை நம்பி நம்ம வாழ்க்கையை நம்ம இழந்துட்டு இருக்கலாம். ஆனால் நம்மளோட நம்பிக்கை வந்து ஆண்டவராக மாத்திரம் தான் இருக்கும். என்னை தேற்றுறதுக்கு கூட யாரும் இல்லை, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா? இந்த புது வருஷத்தில் கூட நம்மை தேற்றுவதற்கும் நம்மை ஆற்றுவதற்கும் ஆண்டவர் இருக்கிறார். அந்த அன்பை உணர்ந்து, ஆண்டவரே நான் உம்மை மட்டும்தான்ப்பா நம்புவேன், என் வாழ்க்கையில் வேறு நம்பிக்கை எனக்கு இல்லைப்பா, உண்மை நம்புவேன் நம்ம அவரை பார்த்து சொல்லலாமா? நம்புவேன் என் நேசு ஒருவனே, உண்மை மாத்திரம் நான் நம்ப, எனக்கு கிருபை கொடுங்கப்பா. மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை, பார்த்துட்டு இங்கே சொல்லலாமா? ஆண்டவரே நான் இவ்வளோ நாள் என் நம்பிக்கையை வேறொரு இடத்துல வச்சுருந்தேன், ஆண்டவரே நான் நம்பின மனுஷங்க எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க உண்மை நம்பினவர்களை நீங்கள் கைவிடுவதில்லை. ஆண்டவரே நாங்கள் உண்மை மட்டும் நம்புகிறோம்ப்பா, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா, நாங்கள் உண்மை நம்புகிறோம். ஆண்டவரே நீர் நடத்துங்க அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும். நாங்கள் யார் மேலேயும் நம்பிக்கையை வச்சு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் இழந்துட்டுருக்கோம். ஆண்டவரே நாங்கள் உம்முடைய முகத்தை பார்த்து உண்மை நாங்கள் நம்பட்டோம்ப்பா, உம்முடைய கரத்தை மாத்திரம் நாங்கள் நோக்கி இருக்க, எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோன்னா ஆண்டவரே அது உம்முடைய கிருபைப்பா, உம்மை நம்பி நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வர நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த யூத் ஸ்டேஜில்ப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பினீர், எங்களுக்கு உதவி செய்யுங்க. இம்மட்டும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆராதிக்க கிருபை கொடுத்தீங்க ஆண்டவரே, உடைய பிரசனத்தை வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்துல ஒவ்வொரு வேலையிலும் உடைய பிரசனம் ஒவ்வொரு பிள்ளைகளை வழி நடத்துட்டோம் ஆண்டவரே, நடத்துகிற பிள்ளைகளுக்கு நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. மீட்பர் பாதம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி செக்மெண்ட்டில் ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவளோட லைஃபை எப்போவுமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருப்பா. அவள் லைஃப் எப்பவும் ஒரு கேள்விக்குறியாக அவளுக்கு இருந்துகிட்டு இருந்துச்சு. அவளோட லைஃப்பில் வரக்கூடிய கஷ்டங்கள், ட்ரபிள்ஸ், ஒரிஸ், இது அவ்வளோத்தையும் அவள் வந்து ஃபேஸ் பண்ணுறா. ஆனாலும் அவள் ரொம்ப வீக்காக இருக்கிறனால அவளுக்கு அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாமல் அவள் ரொம்ப அழுறா. அவள் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா கிட்டே என்ன பண்ணுறான்னா ஓடிப்போய் நல்லா அழுறா. மறுபடியும் அவள் என்ன பண்ணுறான்னா அவள் லைஃப்பை பற்றி அவங்க அப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அவங்க அப்பா இதை தொடர்ந்து ஒவ்வொரு டெய்லியும் இப்போ பண்ணிட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எதுவுமே பேசாமல் அவங்க அப்பா அவள் நேராக ஒரு கிச்சன் கூப்பிட்டு போகிறாங்க. எதுவுமே அவங்க அப்பா பேசலை, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்னா அப்பா கூட கிச்சனுக்கு போகிறான். அப்போ அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மூணு பவுல் எடுக்கிறாங்க. மூணு பவுல்லையும் ஹாட் பாயிலிங் வாட்டர், அதாவது வாட்டரை சூடாக்குறதுக்கு வேண்டி தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றி என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டவ்வில் வைக்கிறாங்க. மூணு பவுல்லையும் மூணு டிஃப்ரெண்ட்ஸ் திங்ஸ் வைக்கிறாங்க. ஒரு இதில் பொட்டேட்டோ வைக்கிறாங்க, இன்னொரு பவுலில் எக் வைக்கிறாங்க, இன்னொரு பவுலில் காஃபி பீன் வைக்கிறாங்க. ஸோ அப்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவள் ஆனாலும் இன்னும் க்ளோஸாக வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறான். அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பவுலில் ஸ்டவ்வில் வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா தீயை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது நல்லா சூடாக வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு 20 minutes வெயிட் பண்ணிட்டு அவளை மறுபடியும் கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கிச்சன் கூப்பிட்டு போயிட்டு அந்த ஸ்டவ்வை அணைச்சிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பவுலை இறக்குறாங்க. இறக்கிட்டு அந்த அவங்க பொண்ணுகிட்ட இதில் நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சும்மா அவுட்டர் லுக்காக பார்த்து சொல்கிறா, பொட்டேட்டோ, எக்கு, காஃபி பீன் இவ்வளோ தப்பா இருக்குது அப்படின்றா. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை நீ இன்னும் க்ளோஸாக பாரு. அப்போ தான் அவன் வந்து புரிஞ்சுக்கிறா, சரி இன்னும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த பொட்டேட்டோவை அவன் என்ன பண்ணுறான்னா டச் பண்ணி பார்க்குறா. அது வந்து சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ அவள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறா, இது ஃபஸ்ட்டு இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு அவள் ஃபீல் பண்ணுறா. அடுத்ததுக்கப்புறம் எக்கை இது பண்ணுறா, எக்கோட ஷெல்லை உரிக்கும்போது அது வந்து எக்கு கொஞ்சம் ஹார்டாயிருது. ஸோ இப்போ எக்கு வந்து ஹார்டாக இருக்கேன்னு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறான். அப்புறம் அவங்க அப்பா கேட்குறாங்க, நீ என்ன இதில் உனக்கு தெரியுதுன்னு கேட்குறாங்க. மறுபடியும் அவள் சொல்கிறா, அப்பா பொட்டேட்டோ வந்து தண்ணிக்குள்ளே போகும்போது ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ அது சாஃப்ட் ஆகிடுச்சு. எக்கு வந்து ஷெல்ஸ் என்ன பண்ணுதுன்னா உள்ளே எடுக்க லிக்யூடை ப்ரொட்டெக்ட் பண்ணுது, ஆனால் அது ஹாட் பாயிலிங் வாட்டருக்குள்ளே போன பிறகு அது வந்து ஹார்டாயிருது அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவங்க அப்பா கடைசியாக காஃபி பீன் வச்சுருந்தாங்கல்ல, அந்த காஃபி பீனை எடுத்து அவள்கிட்ட காணிக்கிறாங்க, இதில் உனக்கு என்ன டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு. அப்போ அவள் சொல்கிற, அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டுப்பா, வாட்டரோட கலரையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, பொட்டேட்டோ வந்து பாயில் வாட்டருக்குள்ளே போகிற முன்னாடி அது வந்து ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் அது எப்போ பாயில் வாட்டருக்குள்ளே போயிடுச்சோ அது வந்து சாஃப்டாகவும் வீக்காகவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என் பொண்ணு சொல்கிறா, ஆமாப்பா அது நானும் ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அடுத்தது எக்கை சொல்லும்போது அந்த ஷெல்ஸ் இவ்வளோ நேரம் அதை ப்ரொடெக்ட் பண்ணிருந்துச்சு, ஆனால் பாயிலிங் வாட்டருக்குள்ளே போன பிறகு அந்த உள்ளே இருக்க லிக்யூட் என்ன ஆகுதுன்னா ஹார்டாக ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ஃபைனலாக காஃபி பீன் எடுத்துக்கிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க, இந்த காஃபி பீன் உள்ளே போகும்போது ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது, குட்டியாக தான் இருந்துச்சு, ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் ஒரு சேஞ்சஸ் அதுலேருந்து வரும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ தண்ணிக்குள்ளே போட்ட பிறகு அது வந்து சம்திங் நியூவாக அது புதுசாக அது வந்து என்ன பண்ணுதுன்னா கொண்டு வருது, அது மட்டும் இல்லாமல் அது சேஞ்ச் ஆகுது. அப்போ அவங்க அப்பா அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க, இந்த மூணில் நீ எதுவாக இருக்க விரும்புகிறேன்னு கேட்குறாங்க. ஸோ இதை மாதிரி தான், அதாவது பாயிலிங் வாட்டர் அப்படிங்கிற ஒரு ட்ரபிள் வரும்போது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃபான வேல்யூஸ் அது கொடுக்குது. ஸோ அவங்க அப்பா கேட்கும்போது இவா சொல்கிறேன், நான் காஃபி பீனாக இருக்க விரும்புகிறேன்ப்பா. ஏன் காஃபி பீனாக இருக்க விரும்புகிறான்னு சொல்கிறான்னா, ஏன்னா அது வந்து ஒரு சேஞ்சஸ் அந்த வாட்டருக்கு கொடுக்குது. ஸோ நம்ம லைஃப்பில் ட்ரபிள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும், ட்ரபிள்ஸ் இருக்கும், ஓவர் கம் பண்ணணும். நம்ம வந்து லைஃப் இப்படி இருக்கே நம்ம ஒரி பண்ணுவோம், நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு க்வெஸ்சன் மார்க் இருக்கும். நிறைய விஷயத்தில் நம்ம லைஃப்பில் நம்ம க்வெஸ்சன் மார்க்ஸ் போட்டிருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து காஃபி பீனாக இருக்கணும். ஆக்சுவல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கற்றுக்கலாம், அப்புறம் நம்ம வந்து சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அது எதுலன்னா நம்மளுக்கு வர ட்ரபிள்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணலாம், அதில் நம்ம லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம போக போக லைஃப்பில் ஒரு ஸ்டெப் வைக்க வைக்க ட்ரபிள்ஸ் வரும், நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும். ஸோ நம்ம ஓவர் கம் பண்ணும்போது நம்ம வந்து காஃபி பீனாக இருக்கணும். அப்போ நம்ம காஃபி பீன் பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் கொடுத்துச்சு. ஸோ ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பைபிளும் ப்ரேயரும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தேவனுடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு சேஞ்சஸ் உண்டாகும். அதாவது நம்ம வந்து யூனிக்காக தெரிவோம், எல்லாருக்கூடிய மிங்கிள் ஆகாமல் நம்ம தனியாக தெரிவோம். நம்மளை பார்க்குறவங்க ஏசப்பாவை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அனுதினம் நம்ம தேவனை வந்து ஆராதிக்கணும். இப்போ டீனேஜர்ஸில்
இப்போ எல்லாம் மார்னிங் நிறைய பேர் சீக்கிரம் எழுந்திக்க மாட்டாங்க. ஸோ நான் கொஞ்சம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதாவது மார்னிங் 6 o'clock நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் தினமும் ப்ரேயர் பண்ண, அதுவும் உங்களுக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் ஜபம் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் தேசத்துக்காக ஜபிக்கணும், இல்லை உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா படிக்கணும், எல்லாருக்கும் லைஃப் ஒரு ஹாப்பி லைஃப் கொடுங்க, எல்லோரும் ட்ரபிள்ஸ் இருப்போம். நம்ம அடுத்தவங்களுக்காக ஜபிக்கும் போது நம்மளோட லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு ட்ரபிள்ஸை சொல்கிறாங்க, எனக்கு இப்படி இருக்குது, நீங்கள் உங்களுக்கு சொன்ன நம்ம ப்ரேயர் பண்ணுறேன், உனக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ நம்ம எப்போ என்ன பண்ணணும்னா லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் கொண்டாடணும். நம்ம தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு யூனிக்காக தெரியணும். நம்மளை பார்க்குறவங்க தேவனை பார்க்கணும், நம்ம ஒரு வெளிச்சம் கொடுக்கணும், புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணணும் நம்ம லைஃப்பை. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, தினமும் பைபிள் ரீட் பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்காக. நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். காட் பிளெஸ் யூ. இந்த இளம் சிறகள் நிகழ்ச்சி மூலமாக உங்களை மறுபடியும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம ரீசார்ஜ் செக்மெண்ட்டில் வந்திருக்கோம். ஆப்பிரிக்காவில் உள்ள சஹானா புல்வெளிகளில் வந்து நிறைய மான்கள் வகைகள் உண்டு. அதில் ஒரு வகை மான் தான் வந்து கெரெனக். இந்த கெரெனக் வகை மான்களில் வந்து அந்த அம்மா மான்கள் வந்து என்னென்னா அந்த குட்டி மான்களை கவனிக்கிறதுல வந்து ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னென்னா ஒரு குட்டி மானும் அந்த ஒரு அம்மா மானும் என்ன பண்ணுன்னா அது வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே கூட்டமாக போகும் அந்த கெரெனக் வகை மான்கள். அப்போ வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு போகும்போது அது சின்ன வயசில் அந்த குட்டிமான் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா அந்த அம்மா வந்து என்ன அதுக்கு இலைகள்லாம் எடுத்து கொடுக்கும், அது ஜாலியாக நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்ருக்கும். அதுதான் அதோட வேலை. அப்புறம் வந்து இப்படி நாட்கள் போக போக அந்த அம்மா மான் வந்து நினைக்கும், இதை நம்ம இப்படியே விட்டுட்டு போக முடியாதே, இதுக்கும் நம்ம இனி எப்படி சாப்பாடு தேடணும், எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுன்னா அதுக்கு வந்து நம்ம இனிமே அதுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், சாப்பிட போகும்போது அதையும் கூட்டிகிட்டு போகும். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மரத்துக்கிட்ட நிற்கும். நின்றுட்டு இந்த அம்மா மான் வந்து சொல்லும், உன்னோட முன்னங்கான்களை தூக்கி அந்த கிளைகளில் வச்சு அங்கே அந்த மரத்துக்கு மேலே இருக்க இலைகளை என்ன பண்ணுவோம் சாப்பிடணும் அப்படின்னு. ஒன்று அந்த குட்டி மானும் என்ன பண்ணும், தன்னோட முன்னங்கால்களை வந்து தூக்கி அந்த மரத்து கிளைகளில் வைக்கும். அப்போ அதுக்கு வந்து கால் வந்து பயங்கரமாக வலிக்கும். அப்போ என்ன பண்ணும், உடனே அது வந்து கீழே வச்சுட்டு என்னால் இப்படிலாம் பண்ண முடியாது, எனக்கு நீங்களே எனக்கு எடுத்து தரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்போ சொல்லும், இல்லை நீ வளர்ந்தாச்சு, இனி உனக்கும் என்னது தெரியணும் எப்படி சாப்பிடணும் எப்படி தேடணும் அப்படின்னு. அப்போ அது என்ன பண்ணும், இன்னும் ஒருக்கா கூட ட்ரை பண்ணு உனக்கு முடியும் அப்படின்னு சொன்னோன்னா அது என்ன பண்ணும், அது மறுபடியும் வந்து தன்னோட முன்னக்கால்களை தூக்கி வந்து அந்த கிளைகளில் வச்சு அது வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணும். ஆனால் அதுக்கு வந்து முடியாது. உடனே அது சொல்லும், அந்த இம்பாலா வகை மான்கள் மட்டும் அதுக்கு எவ்வளோ தூரம் எட்டுதோ அவ்வளோ தூரத்தில் உள்ள இலையை தானே எடுத்து சாப்பிட்றது, தரையில் இருக்கிற அந்த இலைகள்லாம் சாப்பிட்டுட்டுனா அப்போனா அதுவும் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணும். இந்த குட்டி மான் வந்து அந்த அம்மாட்ட சொல்லும். அப்போது அந்த அம்மா அம்மான்னு சொல்லும், இல்லை நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற இலைகள் தான் என்னது நல்லாயிருக்கும், அதில் தான் நீர் சத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனால் இது அம்மா அப்பா சொல்கிறத கேட்காம அது வந்து கீழே இருக்கிறது தானே சாப்பிட்றது, அதுவும் அதுக்கு நல்லா தானே இருக்குது, அது சாப்பிட்டு அது உயிர் வாழுது அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கணும்னு தானே அர்த்தம், நானும் எனக்கு எவ்வளோ இட்டுதோ அவ்வளோவே நான் சாப்பிட்றேம்மா அப்படின்னு சொல்லணும்னா அந்த அம்மாவும் அப்புறமா விட்டுரும், ஓகே நீ அவ்வளோவே சாப்பிட்றேன்னு சொல்லி விட்டுரும். அதுக்கப்புறமா அந்த மான்கள் எல்லாமே வந்து அது தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்து என்ன பண்ணும், சாப்பிட்டு முடிச்சு அந்த டைம் முடிச்சோன்னு வீட்டுக்கு போகும். அப்போ வந்து இந்த குட்டி மான்க்கு வந்து ரொம்ப நல்லா தாகமாக இருக்கும். உடனே அது ஓடி போய் அவங்க அம்மாட்ட வந்து சொல்லும், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எனக்கு தண்ணி வேணும். அப்போ அந்த அம்மா மான் என்ன சொல்ல அப்படின்னா, அந்த இம்பால வகை மான்கள் வந்து இப்போ என்ன பண்ணும், கூட்டமாக தண்ணி குடிக்க போகும், அந்த ஆற்று ஓரத்தில் போய் தண்ணி குடிக்க போகும், நீயும் என்ன பண்ணு அவங்க கூட போய் தண்ணி குடிச்சிட்டு வா அப்படின்னு. அதாவது இந்த கெரெனக் வகை மான்களுக்கு வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது, ஆனால் வந்து அந்த இம்பால வகை மான்களுக்கு ஓட முடியும். அப்போது இந்த சின்ன குட்டி மான் என்ன நினைக்கும் அப்படின்னா, இது வரைக்கும் அதுக்கு என்னது தாகம் எடுத்தது கிடையாது, இது வரைக்கும் தண்ணி குடிக்க போனதும் கிடையாது. அப்போ அது யோசிக்கும், அந்த மான்களுக்கு வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அப்படின்னா, அங்கே தண்ணி குடிக்க போகிறதுல சிங்கம் இல்லை புலி வந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், ஃபாஸ்ட்டாக ஓடி போய் தப்பிச்சுக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அம்மாட்ட போய் சொல்லும், நான் எப்படி அவங்க கூட போக முடியும், அவங்களால என்ன பண்ண முடியும், ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், சிங்கம் இல்லை புலி வந்துச்சுன்னா என்ன பண்ணிடும், அவங்களாம் ஃபாஸ்ட்டாக ஓடிடுவாங்க, அப்புறம் என்னி அந்த சிங்கம் இல்லை புலி வந்து பிடிச்சிருமே அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா வந்து சிரிச்சிட்டே அந்த குட்டியமான பற்றி சொல்லும், நீ காலையில் வந்து என்கிட்ட உங்களுக்கு கொஸ்டின் கேட்டில அதோட ஆன்சர் தான் இது, நம்மளுக்கு வந்து அந்த இம்பாலா வகை மான்கள் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது, ஆனால் நம்மளுக்கு அதுக்கு பதிலாக நம்மளோட பின்னங்கால்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்,
அதனால தான் என்னது நான் உங்ககிட்ட காலையில் சொன்னேன் நீ என்ன பண்ணு, முன்ன காலையில் தூக்கி கிளைகளில் வச்சு நீ என்ன பண்ண அந்த இலைகளை சாப்பிடு, அதில் உள்ள நீர் சத்து நிறைந்த அந்த இலைகளை சாப்பிடும்போது நம்மளுக்கு என்ன ஆகாது, தாகம் வராது, நம்ம அப்போ என்ன பண்ண வேண்டாம், தண்ணி குடிக்க போக வேண்டாம். இல்லை நீ வந்து இன்னும் ட்ரை பண்ணாமல் இப்படியே தலையில் இருக்கிற இலைகளையே தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணும், ஒன்று தண்ணி தாகம் எடுத்து நீ என்ன பண்ணும், சாக வேண்டியிருக்கும். இல்லை நீ என்ன பண்ணும், அவங்க கூட தண்ணி குடிக்க போகும்போது புளி இல்லை சிங்கம் வரும்போது என்ன பண்ண முடியும், அதுக்கு நீ இறையாயிருவே அப்படின்னு சொல்லி பெரிய மான் வந்து அந்த குட்டி மானுக்கு சொல்லிக் கொடுக்கும். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளும் என்ன பண்ணுறோம், மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ண முடியுதோ அதை வச்சே நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்மளே டிசைட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அவங்க வந்து இவ்வளோ அவங்க தானே பண்ணுறாங்க, நான் மட்டும் இப்போ எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணும், அவன் ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிட்டான், நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்மளே நம்மளை வந்து என்ன பண்ணிக்கிறோம், இவ்வளோ தான் எனக்கு முடியுங்கிற இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான திறமை இருக்குது. இப்போ வந்து அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து அவங்களுக்கு இன்னொரு திறமை இருக்கும், அவங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, தங்களோட கோலை அடைஞ்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஏசப்பா என்ன திறமையை தந்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நம்மளோட கோலை அடையணும். காட் பிளஸ் யூ. இன்றைக்கும் இந்த எபிசோட் 25th உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இப்போவும் கூட இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். அன்புள்ள இயேசுப்பா, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த எபிசோட் 25th வரைக்கும் நீங்கள் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கூட இந்த எபிசோடில் நாங்கள் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தோமோ அப்பா, இந்த ஒவ்வொன்றுமே அந்த பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக நீங்கள் மாற்றுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வாலிப பிராயத்தில் நாங்கள் உண்மையை பின்பற்றி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஸ்டடீஸ் வேலை எல்லாத்தையுமே நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்த வித தீங்கும் இல்லாமல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமில் எங்கள் கூட நிறைய பேர் ஜாயின் பண்ண நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீட்பர் பாதம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை முதல் அந்தி மாலை வரை கருத்தாய் ஜெபித்திடுவோ, ஆதி முதல் அந்தம் வரை உம்மையே நம்பிடு. சொல்லு